ஹலோ வியூர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் ரோஸ்னா மைண்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா, இந்த கொரோனா பீரியட்ல எத்தனை பேர் இறந்தாங்கன்னு நம்ம கண் முன்னாடியே பார்த்திருப்போம். பட் ஆனா கொரோனாவே இல்லாம செலிபிரிட்டிஸ் ஒரு 4 பேர் இறந்திருக்காங்க. அதுவும் முக்கியமான செலிபிரிட்டிஸ். அவங்க எல்லாம் யாருன்னு நம்ம பாத்துடலாம். 2013ல கண்ணா நடித்தின் ஆசையா, 2016ல வாலிபராஜா, 2017ல சக்கப்போடு போடு, 2019ல 50-50 போன்ற படங்கள்ல இவரு நடிச்சிருக்காரு. முன்னாள் டாக்டரான இவரு கார்டியாக் அரெஸ்ட்ன்ற ஹார்ட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்ளம் இவருக்குள்ள இருந்திருக்கு. ப்ரோக்கார்டியோமியோ பத்தின மெடிக்கல் நேம்ல அழைக்கப்படுற ஒரு டிசீஸ் தான் இது. இது குணப்படுத்தக்கூடிய டிசீஸ் தான். ஆனா இதை கண்டுக்காம விட்டுட்டாலோ இல்ல இதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டாலோ இது நம்மளோட அந்த ஹார்ட் ஃபங்க்ஷனிங் இருக்கிற இடத்துல பிளட் பிரஷர் அதிகமாக்கி ரத்த கசிவுகளை ஏற்பட்டு இறக்க நேரிடும். இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு சின்ன குழந்தை இருக்கு. 29th October 1984 பிறந்த இவரு 26th March 2020 காலமடைகிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற நடிகர் இர்ஃபான் கான். இவரை பத்தி சொல்ல போனா, இவரு ஜுராசிக் வேர்ல்டுல சைமன் மஸ்ரானின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 2012ல தி லைஃப் ஆஃப் பை, அப்புறம் அதே 2012ல தி அமேசிங் ஸ்பைடர்மேன்ற படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி பல பல படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. இவர் நடிச்ச எல்லா படமே ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரியா தான் இருக்கும். இவருக்கு நியூரோ எண்டோகிரைனிக் டியூமர் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருந்திருக்கு. அதாவது இன்ஸ்டன்டைன்னா குடல்கள்ல இருக்கிற ஒரு நோய் தான் இது. குடல்கள்ல ஏற்படுற ஒரு நோய் தான். ஆனா இது குடல்கள்ல மட்டும் இல்ல, நம்ம லங்ஸ்லயும் பான்க்ரியாஸ்லயும் வரக்கூடிய ஒரு நோய் தான். இவரு 7th January 1967 பிறந்தாரு. இவருடைய இழப்பு பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லாம ரசிகர்களாகிய நமக்கும் தான். இவரு அதுக்கப்புறம் 29th April 2020 இவரு காலமடைகிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி யாருன்னா ரிஷிராஜ் கபூர். இவர் ஒரு பாலிவுட் ஆக்டர். இவரை பத்தி சொல்ல போனா, இவர் ஆக்டரும் தான், ஆனாலும் இவர் ஒரு டேரக்டராவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. தி பாடி அப்படின்ற மூவில ஜெயராஜ் ரவால் அப்படின்ற ஒரு நேம் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இவரு லிக்யூமியா அப்படின்ற கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டவர். அந்த கேன்சர் நோய் என்னன்னா, அது பிளட்லயும் போன்ஸ்லயும் தாக்கக்கூடிய ஒரு நோய் தான் அது. அது மட்டும் இல்லாம ஒயிட் பிளட்ஸ முக்கியமா தாக்கக்கூடிய ஒரு கேன்சர் அது. 26th September 2019 சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அப்புறமேட்டா கபூர் மறுபடியும் இந்தியாவுக்கு வராரு. மறுபடியும் அவருக்கு கடுமையான பிரீத்திங் ப்ராப்ளம் இருந்ததுனால 29th April 2020 ஹெச்என் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் பண்ணப்படுறாரு. அப்புறம் இவரு இந்த லிக்மியான டிசீஸ் ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிடுறதுனால இவரு காலமாகிறாரு. 4th September 1952 பிறக்கிற இவரு 30th April 2020 சரியா 2:25 PM இவரோட விதி முடிவடைகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போற ஆக்டர், நம்ம எல்லாருமே இவர் நல்ல சாங்ஸ்லயும் பார்த்திருப்போம், நல்ல மூவிஸ்லயும் பார்த்திருப்போம். இவர் யாருன்னா சுஷாந்த் ராஜ்புட் சிங். இவரு தோனி படத்துல தோனியோட கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இவரு அவிதா ரிஷிடா அப்படின்ற ஒரு டெலிவிஷன் சீரியல் மூலமா அறிமுகமாகிறாரு. அறிமுகமான கொஞ்ச நாள்லயே இவரு பிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் வந்துடுறாரு. டெல்லி டெக்னாலஜி யூனிவர்சிட்டியில படிச்ச இவரோட பேசிக் கேரக்டர். இவரு அனாத குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடுறதுல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைகிற ஒரு நல்ல மனசுடைய ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாம எந்த ஊர்ல பிளட் வந்தாலும் முதல் ஆளா 1 crore எடுத்து நீட்டுறவர் இவராதான் இருக்காரு. எப்படின்னா, இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து இப்போ பிளட்டுக்காக நிறைய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா முதல் முதல்ல யார் அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா பேசப்பட வேண்டிய விஷயம் தான். இவர் அதுல முதல் ஆளா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா, அதாவது எந்தெந்த ஊர்லாம் பிளட் வந்துச்சோ அந்தந்த ஊருக்குலாம் இவரு 1 crore சொல்லிட்டு ஈச் ஸ்டேட்டுக்கு கொடுத்திருக்காரு. 21 January 1986 பிறந்த இவரு இந்த 14th June 2020 நம்ம அவரை மிஸ் பண்ற மாதிரி செஞ்சிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அவருக்கு பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருந்திருக்கலாம், அப்படி இல்லன்னா அவருக்கு மன அழுத்தங்கள் உண்டாகிருக்கலாம், அப்படி இல்லன்னா அவர் அந்த அழுத்தத்துல தள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸும், அதாவது அது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் அப்படின்ற நிலைமையில இப்ப பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவரோட பர்சனல் லைஃப கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா நமக்கு அவரோட இழப்புன்றது இழப்பு தான் பிலிம் இண்டஸ்ட்ரின்னு பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் இப்போ உங்களை விட்டு விடைபெறுவது இந்த வசந்த மாயன். பை.